பூங்காவில் கொரோனா தொற்று காரணமாக ஒரு சிங்கம் உயிரிழந்த நிலையில் அங்கு முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்தார். வண்டலூரில் உள்ள அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் கடந்த 26ஆம் தேதி 13 சிங்கங்களுக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டது. இதில் 9 சிங்கங்களுக்கு கொரோனா உறுதியானது. 9 சிங்கங்களும் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. அதில் நீலா என்ற பெண் சிங்கம் உயிரிழந்தது. மேலும் 2 சிங்கங்கள் தீவிர சிகிச்சையில் உள்ளன. இந்நிலையில் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவிற்கு சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின் சிங்கங்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுவதை பேட்டரி காரில் சென்று பார்வையிட்டார். பூங்காவில் மற்ற விலங்குகளுக்கு நோய் தொற்று ஏற்படாத வண்ணம் எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளிடம் ஆலோசனை நடத்தினார். பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ள நிலையில் மாணவர்களுக்கு எவ்வாறு மதிப்பெண் வழங்கப்படும், அதற்கான சாத்தியங்கள் என்ன என்பது பற்றி விளக்குகிறது இந்த தொகுப்பு. சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை ரத்து செய்துள்ள மத்திய அரசு மாணவர்களுக்கு எவ்வாறு மதிப்பெண் வழங்குவது என ஆய்வு செய்ய வல்லுநர் குழுவை அமைத்து உத்தரவிட்டிருக்கிறது. அதேபோன்று தமிழக அரசும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை ரத்து செய்துள்ள நிலையில் மதிப்பெண் தருவது குறித்து முடிவு செய்ய குழு ஒன்றை அமைத்திருக்கிறது. பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலாளர் தலைமையிலான இந்த குழுவில் உயர்கல்வித்துறை செயலாளர், சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் உள்ளிட்டோர் இடம்பெற்றிருக்கிறார்கள். இந்த குழு அளிக்கும் பரிந்துரையின் அடிப்படையிலேயே மதிப்பெண்கள் வழங்கப்படும். கொரோனா தொற்று குறைந்த நிலையில் கடந்த ஜனவரி 17 முதல் ஏப்ரல் 16 வரை 90 நாட்கள் பள்ளிகள் திறக்கப்பட்டு 12ஆம் வகுப்பு நடைபெற்றது. இதில் 5 பாடங்களுக்கும் சேர்த்து ஒரு அலகு தேர்வும் ஒரு முழு திருப்புதல் தேர்வும் அரசு பள்ளிகளில் நடத்தப்பட்டிருக்கிறது. தனியார் பள்ளிகளை பொறுத்தவரையில் ஓராண்டாக ஆன்லைன் வழியில் வகுப்புகள் நடைபெற்றுள்ளன. பாடவாரியாக தேர்வுகளை நடத்தி மதிப்பெண்களும் வழங்கப்பட்டுள்ளன. அதேபோன்று இந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு செய்முறை தேர்வுகளும் நடத்தி முடிக்கப்பட்டுள்ளன. அதனால் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மதிப்பெண் மற்றும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பெற்ற மதிப்பெண்களை கணக்கீடு செய்து 12ஆம் வகுப்பு மதிப்பெண் வழங்க வாய்ப்புள்ளதாக கல்வியாளர்கள் கூறுகிறார்கள். அதிலும் சதவிகிதம் மற்றும் கிரேட் முறையில் மதிப்பெண் வழங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதை தவிர்த்து 12ஆம் வகுப்பில் நடந்த அலகு தேர்வு மற்றும் திருப்புதல் தேர்வின் அடிப்படையிலும் மதிப்பெண் வழங்கப்படலாம் என்றும் கல்வியாளர்கள் கருதுகிறார்கள். 12ஆம் வகுப்பிலே செய்முறை வகுப்புகள் நடைபெற்றிருக்கின்றன. அந்தந்த மாவட்டங்களிலே அலகு தேர்வுகளாக, பல்வேறு திருப்புதல் தேர்வுகளாக மாவட்ட அளவிலே தேர்வுகள் நடத்தப்பட்டு அவைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த மதிப்பெண்களை தொகுத்து 12ஆம் வகுப்பு மதிப்பெண்கள் மற்றும் செய்முறை தேர்வு மதிப்பெண்கள் ஆகிய அனைத்தையும் கணக்கிட்டு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மதிப்பெண்கள் வழங்க வாய்ப்பிருப்பதாக நான் கருதுகிறேன். கலை, அறிவியல் கல்லூரிகள் மற்றும் பொறியியல், மருத்துவ படிப்புகளுக்கு விண்ணப்பிக்க 12ஆம் வகுப்பு மதிப்பெண்ணே அடிப்படை என்பதால் தமிழக அரசால் நியமிக்கப்பட்ட குழு விரைவில் தனது பரிந்துரையை சமர்ப்பிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. News18 தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் கீதன். தமிழகத்தில் இதுவரை 1 கோடி கொரோனா தடுப்பூசிகள் டோஸ் போடப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சாரதா நம்முடன் இணைகிறார். சாரதா, கூடுதல் விவரம் என்ன? மத்திய அரசு இந்தியா முழுவதும் எத்தனை பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டிருக்கிறது என்ற விவரத்தை வெளியிட்டிருக்கிறது. அதன்படி June 6ஆம் தேதி இன்று காலை 7 மணி வரை எத்தனை பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டது என்ற விவரத்தின்படி ஒட்டுமொத்தமாக 23 கோடி பேருக்கும் மேற்பட்டவர்களுக்கு இந்தியாவில் தடுப்பூசி செலுத்தப்பட்டிருக்கிறது. அதில் பல்வேறு மாநிலங்களில் 1 கோடிக்கும் மேலானவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டிருக்கிறது. அதில் தமிழ்நாடும் ஒரு மாநிலமாக இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த பட்டியலை பொறுத்த வரைக்கும் பீகார், குஜராத் மாநிலம், மத்திய பிரதேஷ், தமிழ்நாடு, கேரளா உட்பட சில மாநிலங்களில் 1 கோடி பேருக்கும் மேலாக தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டதாக இந்த பட்டியலில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் 1,06,936 பேருக்கு தடுப்பூசி செலுத்தியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனினும் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் மாநில அரசு தினமும் எத்தனை பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்படுவதாக
வெளியிடக்கூடிய அந்த அறிக்கையின்படி நேற்று இரவு 8 மணி வரை தமிழகத்தில் 96,74,470 பேருக்கு மட்டுமே தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. நேற்று இரவு 8 மணியிலிருந்து இன்று காலை 7 மணிக்குள் 4 லட்சம் பேருக்கு தடுப்பூசி செலுத்துவதற்கான எந்த வாய்ப்புகளும் இல்லை. எனவே மத்திய அரசு மற்றும் மாநில அரசு கூறக்கூடிய இந்த தகவல்கள் முரண்பாடாக இருக்கின்றன. தொடர்ந்து தடுப்பூசி தமிழகத்துக்கு குறைவாக அனுப்பப்பட்டிருக்கிறது. மேலும் தடுப்பூசி தேவை, இன்னும் ஒரு நாளுக்கு தேவையான தடுப்பூசி மட்டுமே இருக்கிறது என்று மாநில அரசு சுகாதாரத்துறை அதிகாரிகள் கூறிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தில் 1 கோடிக்கும் மேலானவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டிருப்பதாக மத்திய அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய பட்டியலில் இந்த விவரங்கள் வந்திருப்பது சந்தேகங்களையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் இதுவரை கொரோனா தடுப்பூசி 1 கோடி டோஸ் போடப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாரதா வழங்க கேட்டோம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சாரதா. இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் திருப்பூரில் இறைச்சி கடைகளை தேடி மக்கள் வீதி வீதியாக சுற்றி வருகின்றனர். முழு ஊரடங்கு காரணமாக இறைச்சி உள்ளிட்ட அனைத்து விதமான கடைகளையும் மூட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் திருப்பூர் மாநகராட்சி பகுதிகளில் சில இறைச்சி கடைகள் சட்டவிரோதமாக திறக்கப்பட்டு விற்பனை நடைபெற்று வருவதாக புகார் எழுந்துள்ளது. மேலும் அங்கு கோழிக்கறி கிலோ 250 ரூபாய் முதல் 300 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் இறைச்சி கடைகளை தேடி பொதுமக்கள் வீதி வீதியாக சுற்றி வருகின்றனர். சட்டவிரோதமாக செயல்படும் இறைச்சி கடைகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என போலீசாருக்கு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேபோல் காஞ்சிபுரம் பொன்னேரி கரையில் மீன் இறைச்சி விற்பனை செய்யப்படுவதாக வந்த தகவலை அடுத்து அப்பகுதியில் பொதுமக்கள் வந்தவண்ணம் இருந்தனர். இதனையடுத்து அங்கு வந்த போலீசார் இறைச்சி வாங்க வந்த 50க்கும் மேற்பட்ட நபர்களின் இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். ஊரடங்கை மீறி சட்டவிரோதமாக இறைச்சி விற்பனை செய்ததால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என வியாபாரிகளுக்கு போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாநகராட்சியில் 42 தடுப்பூசி மையங்களில் மீண்டும் கொரோனா தடுப்பூசி போடும் பணிகள் தொடங்கியுள்ளன. கோவை மாநகராட்சி பகுதிகளில் 42 கொரோனா தடுப்பூசி மையங்கள் அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டு வந்தன. இந்த நிலையில் மாவட்டத்தில் ஏற்பட்ட தடுப்பூசி பற்றாக்குறை காரணமாக கடந்த சில நாட்களாக பொதுமக்களுக்கு தடுப்பூசி போடப்படவில்லை. இந்த நிலையில் அண்மையில் 48,000 தடுப்பூசிகள் கோவைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. இதனையடுத்து 42 மையங்களிலும் நாளொன்றுக்கு தலா 100 பேருக்கு தடுப்பூசி போடும் பணிகள் தொடங்கியுள்ளன. அதன்படி கோவை ரத்தினபுரி அரசு பள்ளியில் உள்ள தடுப்பூசி முகாமில் பொதுமக்கள் ஏராளமானோர் வரிசையில் காத்திருந்து ஆர்வத்துடன் தடுப்பூசி போட்டு வருகின்றனர். தடுப்பூசி போடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதால் கோவை மாவட்டத்தில் கொரோனா பாதிப்பு வெகுவாக குறையும் என சுகாதாரத்துறை அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். இதேபோல் சென்னை கோடம்பாக்கம் புலியூர் அரசு பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள தடுப்பூசி முகாமில் பொதுமக்கள் ஏராளமானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டு வருகின்றனர். கூட்ட நெரிசலை தவிர்க்க 80 பேருக்கு டோக்கன் விநியோகிக்கப்பட்டு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருவதாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழக அரசு தடுப்பூசிக்காக கூறியிருந்த உலகளாவிய டெண்டருக்கான கால அவகாசம் நேற்றுடன் முடிந்த நிலையில் எந்த நிறுவனமும் டெண்டருக்காக விண்ணப்பிக்கவில்லை. தடுப்பூசி தயாரிக்கும் இந்திய நிறுவனங்களிடமிருந்து கொரோனா தடுப்பூசியை மத்திய அரசு கொள்முதல் செய்து மாநிலங்களுக்கு வழங்கி வருகிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசிடமிருந்து இதுவரை 1 கோடி டோஸ் மட்டுமே வந்திருக்கிறது. முன்கள பணியாளர்கள், 45 வயதிற்கு மேற்பட்டோரை எடுத்து 18 வயது முதல் 45 வயதினருக்கு உட்பட்டோருக்கு தடுப்பூசி போடும் பணி தொடங்கியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மத்திய அரசு தற்போது 50 விழுக்காடு மட்டுமே தடுப்பூசி வழங்கி வருகிறது. அதுவும் போதுமான அளவில் கிடைக்காத சூழல் உள்ளது. எனவே 18 வயது முதல் 44 வயதினருக்கு தடுப்பூசி செலுத்துவதற்காக 3.5 கோடி தடுப்பூசிகளை உலக நிறுவனமிருந்து கொள்முதல் செய்ய மே 15 தமிழக அரசு டெண்டர் கோரியது. டெண்டர் எடுக்கக்கூடிய நிறுவனம் 180 நாட்களுக்குள் தடுப்பூசியை சப்ளை செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருந்தது. ஆனால் கால அவகாசம் நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் எந்த நிறுவனமும் டெண்டர் கோர முன்வரவில்லை. இது தமிழக அரசின் நடவடிக்கைக்கு பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது. வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்திய மருந்து கட்டுப்பாட்டு ஆணையத்தின் அனுமதியின்றி நேரடியாக மாநில அரசோடு தடுப்பூசி விநியோகத்தை மேற்கொள்ள விரும்பாததே எந்த நிறுவனமும் டெண்டர் கோரவில்லை என்று சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இதேபோன்று கேரளா, தெலுங்கானா மாநில அரசுகளும் தடுப்பூசிக்காக உலகளாவிய டெண்டர்கள் விட்டன. ஆனால் எந்த மாநிலங்களையும் வெளிநாட்டு நிறுவனங்கள் அணுகவில்லை. ஆனால் மால்டாவை சேர்ந்த நிறுவனம் ஸ்புட்னிக் வி தடுப்பூசி சப்ளை செய்ய விருப்பம் தெரிவித்திருப்பதாகவும், டெண்டர் அவகாசம் முடிந்த பிறகே அந்த நிறுவனத்திடமிருந்து சாதகமான பதில் வந்ததாகவும் ஹரியானா அரசு கூறியுள்ளது. 1,120 ரூபாய் என்கிற விலையில்
முதல் 30 நாட்களில் 5 லட்சம் டோஸ் மருந்தும் அடுத்த 20 நாட்களில் 10 லட்சம் டோஸ் மருந்தும் தர சம்மதித்திருப்பதாகவும் மால்டா நிறுவனத்தின் விருப்பம் குறித்து அரசு ஆய்வு செய்யும் என்றும் ஹரியானா அரசு அறிக்கை வெளியிட்டுள்ளது.